exclusive service. Star Tamil Radio. Star Tamil Fresh Morning Show with Nava and Hoshia. சின்ன பிள்ளைகள சின்ன வயசுல டான்ஸ் பழக அனுப்புறது, மியூசிக் கிளாஸுக்கு அனுப்புறது, படி படி அவங்களை சொல்லும் போது படிப்புக்காக அவங்க நேரத்தை செலவழிக்காம டான்ஸ் அப்படி அப்படி சொல்லி தெரியும் போது அவர்களை விமர்சிக்கிறது. என்ன உங்களோட பிள்ளைய நீங்க படிக்க அனுப்பாங்க, டான்ஸ் கிளாஸ் அனுப்புறீங்க, என்ன உங்களோட பிள்ளைய நீங்க மியூசிக் கிளாஸ் அனுப்பி கொண்டிருக்கீங்க அப்படின்ட்டு சில பேர் அதை நாகரிகமா இப்படி கேட்பாங்க, சில பேர் அநாகரிகமா என்ன ஆட்டக்காரியாக புரியா. ஆமா, இலங்கையில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கு, அந்த அப்படி ஒரு சொற்பிரயோகம் இலங்கையில இருக்கு. உண்மையா, அது வறந்த கூடிய ஒரு சொற்பிரயோகம், அது பிள்ளை ரொம்ப கவலையா இருக்கும் அப்படி எல்லாம் கேட்கும் போது. இப்ப நல்லா படிக்கணும்ன்ற பிள்ளைகள், அதுவும் கணித பாடம், அதுவும் விஞ்ஞான பாடம், ரெண்டு பாடம் தானே கஷ்டம் பாடங்கள்ல. ஆமா, பாடங்களே ரொம்ப கஷ்டமான படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும் என்ன உள்ளாலேதான் அழுகுறல் கேக்கு. அப்பா என்ன பாடுபட்டோம், அப்படி போட்டு வர மாட்டேன்னு அவனுக்கு வருது, எங்களுக்கு மட்டும் வர மாட்டேன்னு அவனுக்கு அந்த தொகை வருது, எங்களுக்கு அந்த தொகை வந்துதானே ஆகணும் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு வர மாட்டேன். அப்படி ஒரு தொகையை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்ட பாடங்கள் தான் மேத்ஸ் பாடம், அதே மாதிரி சயின்ஸும் அப்படித்தான். எவ்வளவு படிச்சாலும் கடைசியில விளங்காது, படிச்சாலும் கேள்வியில வேற இன்னொரு டெஸ்ட் பேப்பர்ல வராது, நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும், கடைசி கட்டத்துல விளங்காது. என்ன செய்ய வேண்டும் என்று இந்த ஆய்வு சொல்கிறது, பாடணும், ஆடணும் அல்லது ஓவியம் வரையணும் அப்படியான இந்த நுண்கலைகள் இருக்குதானே, இல்லைய நுண்ணியமான கலைகள், இந்த கலைகளை வந்து பிள்ளைகள் படிக்கணுமா? எந்த பிள்ளை நடனம் பழகுதோ, எந்த பிள்ளை பாட பழகுதோ, எந்த பிள்ளை ஓவியம் வரைய பழகுதோ, அந்த பிள்ளைக்கு தான் மேத்ஸும் சயின்ஸும் நல்லா படிக்கவும் வரும் என்று ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. வாத்தியங்கள், இசைக்கருவிகள் அதையும் சேர்த்துக் கொள்ளலாம் சரியா, அப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பிள்ளைக்கு வந்து உண்மையா நல்லா படிக்கலாம் சரியா. அப்ப அதனால இந்த மேத்ஸுக்கு போகணும் சயின்ஸுக்கு போகணும்னு சில நேரங்களில் சில பிள்ளைகள் டபுள் கிளாஸ் எல்லாம் அனுப்புவாங்க. கிரேட் நைன்ல எல்லாம் என்னுடைய நீங்களும் சேர்ந்து பிள்ளையோட காலையில இருந்து 4 மணியிலிருந்து படி படி படினு சொல்லி புத்தகத்தை கொடுத்துட்டு பாத்துட்டு இருந்தாலும் பிள்ளைக்கு படிப்பு வராது. படிச்சு பெரிய ஆளான பிறகு பிள்ளைக்கு புத்தக பாடம் மட்டும் இல்லாம நடனம் தெரிஞ்ச பிள்ளையா இருக்கும், ஆமா பாட தெரிஞ்ச பிள்ளையா இருக்கும், ஓவியம் வரைய தெரிஞ்ச பிள்ளையா இருக்கும், இசைக்கருவியில் இசைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருக்கும், எல்லா விதமான திறமைகளும் உள்ளடங்கிய படிப்பும் தெரிஞ்ச படிச்ச பிள்ளையா இருக்கும். அதனால நல்ல விஷயம், நல்ல ஆய்வு, இந்த ஆய்வு இதை உறுதிப்படுத்தி இருக்கு. அதனால உங்க பிள்ளைகளை தயவு செய்து கலை பக்கம் ஆர்வத்தை செலுத்த இடம் கொடுங்கள், அதை விமர்சிக்காதீங்க.